வெல்கம் டு கிருஷ்வாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நுங்கு மில்க் ஷேக் அண்ட் நுங்கு சர்பத். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து நுங்கு எடுத்து வச்சிருக்கேன். நுங்கு எலசா இருந்தால் நல்ல டேஸ்டா இருக்கும். ஒரு ஆரல் போல நுங்கு தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப், ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப், ஒரு கால் கப் போல சுகர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர், ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், ஒரு டீஸ்பூன் பாதாம் பிசில். இது ரெண்டுத்தையும் ஒரு 3 hours முன்னாடி நல்லா ஊற வச்சுருங்க. நான் 2 cups போல் பாலை காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பசும்பால் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸர் ஜாரில் கட் பண்ண நொங்க சேர்த்துக்கிறேன். இது கூட 1 cup போல் சுகர், பாதாம் பவுடர், இது கூட பால். இதை ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் குடிக்கும்போது பாயில் அங்கங்கே கடிப்படும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம மில்க் ஷேக் பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 teaspoon அளவுக்கு நன்னாரி சிரப்பை ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். அப்புறமா 1 teaspoon சப்ஜா சீட்ஸ், ஒரு டீஸ்பூன் பாதாம் பிசி, இது முதல்ல நல்லா கலந்துருங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க நொங்கு நம்மளுடைய நொங்கு மில்க் ஷேக் ரெடி. இப்போ நொங்கு சர்பத் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் 1 tablespoon ரோஸ் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். அதை விட்டுக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த நொங்கு பேஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் பாதாம் பிசின்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அருமையான நொங்கு சர்பத் ரெடி. இது பாடி ஹீட்டெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். பாடி ஹீட் ஆகி நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளம் தான் கிளியர் பண்ணும். பாடி நல்லா கூலாக வச்சுக்கும். இது ஒரு நல்ல நேச்சுரல் கூலர். சம்மர் டைமில் இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்காக இருக்கும். நம்மளுடைய நொங்கு சர்பத் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2-in-1 பர்பஸாக ஒரே ஒரு பேஸாக வச்சு நம்ம 2 items ரெடி பண்ணியிருக்கோம். நொங்கு மில்க் ஷேக் அண்ட் நொங்கு சர்பத். இந்த நொங்கு மில்க் ஷேக் அண்ட் நொங்கு சர்பத் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணும். சப்ஜா ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பாதாம் பீசின் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். இதை தோலோடு சாப்பிட்றதுனால ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தோலை எடுத்து வெயிலில் காய வச்சு வெத்தலையோடு சேர்த்து போடுவாங்க. டைஜஷன் ப்ராப்ளமுக்கு ரொம்பவே நல்லது. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை தாராளமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த நொங்கில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த நொங்கு லிவரில் இருக்க டாக்ஸிக்கை கிளியர் பண்ணும். இது கூட வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எல்லா வகையிலுமே இந்த சம்மருக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்காக இது அமையும் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ரெசிபி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தி கிருஷ்வாஸ் கிச்சன்.